இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நாங்க அமேசான்ல இருந்து வந்து சனீஸ்வர பகவானோட செலவு ஒன்று வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோவும் அதை நம்ம வீட்டில் வச்சு எப்படி பூஜை பண்ணலாங்கிற வீடியோவும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து நமக்கு வந்திருக்கு பேக்கிங்கோட. இதை பேக்கிங்கை பிரித்து நம்ம வந்து சனீஸ்வர பகவான் செலை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்க நல்ல ஃபோம் வச்சு நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லேயும் கோல்டு கலர்லேயுமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கு இந்த சிலை. சைடில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட வாகனம் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க, காக்கா பண்ணியிருக்காங்க. சனீஸ்வர பகவான்கிறதுனால அவங்க ஃபுல்லுமே பிளாக் கொடுத்துருக்காங்க. வஸ்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க பிளாக்கே கொடுத்துருக்காங்க. காக்காவும் கருப்புங்கிறதுனால எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் அமைஞ்சிருக்கு. அதுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதம் அந்த இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்க சைடுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸோட சைடு அந்த மாதிரி பார்டருக்கு மட்டும் கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்ன இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்கு சிலை. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வரன் சிலை வந்து கோவிலில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுங்கிற ஐதீகம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால. ஆனால் சனீஸ்வரனை கும்பிட்டா நமக்கு வர்ற அம்பிடு கஷ்டமும் போயிடும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா வீட்டில் வச்சு இந்த சிலையை பூஜை பண்ணாமல் இதுக்கு பதிலாக ஹனுமானோட சிலையை வச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை பூஜை பண்ணினீங்க அப்படின்னாக்க ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்ம சனீஸ்வரன்லேருந்து நமக்கு என்னென்ன சக்தி வேணுமோ, நமக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் நீங்கணும், பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னாக்க நம்ம ஹனுமானை வந்து கும்பிடலாம். ஹனுமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க சனிக்கிழமையில வடமாலை சாத்தி சாமி கும்பிடலாம், துளசி மாலை சாத்தி சாமி கும்பிடலாம், இல்லை வெத்தலை மாலை போட்டு சாமி கும்பிடலாம். அப்படி ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிற டைத்துல என்ன பண்ணலாம்னா ஸ்ரீராம ஜெயமாவது எழுதி அதை மாலையா போட்டு நம்ம ஹனுமானை கும்பிடும் போது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் ஹனுமான் வந்து நமக்கு தருவாரு. இதே நீங்க வந்து வீட்டுல வச்சு கும்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்க, சனீஸ்வரனை வீட்டுல வச்சு கும்பிடணும்னு நினைச்சீங்கனாக்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அரச மரத்து கீழே இந்த சிலையை வச்சு ஒரு சின்ன துண்டு கருப்பு துணி வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலயும் பாத்தீங்கன்னா அகல் விளக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது சனீஸ்வரனுக்கு, இரும்பாலான விளக்கு தான் யூஸ் பண்ணணும். அது நம்ம சட்டி மாதிரியோ இல்ல சின்ன அகலாகவோ ஏதாவது இருக்கலாம், ஆனா வந்து மேக்சிமம் வந்து இரும்புல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுல வந்து விளக்கு ஏத்துறதும் நார்மல் திரி போட்டு ஏத்தாம நம்ம கஷ்டமெல்லாம் போகணும்னு நினைச்சு நம்ம எள்ளு விளக்கு ஏத்தணும் அப்படின்னா எள்ளு எள்ள வந்து ஒரு துணியில மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை வந்து நம்ம நல்லெண்ணெயில வச்சு ஏத்தும் போது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த திருப்பி அந்த சிலையை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நம்ம ஒரு தடவை ஒன்ஸ் அங்க வந்து அரச மரத்து கீழே வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னாக்க அது அங்கதான் இருக்கணும். திருப்பி நீங்க எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு விளக்கு போடணும்னு நினைக்கிறீங்களோ அதே அரச மரத்து கீழே நீங்க போய் விளக்கு போடலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. விளக்கு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எள்ளு சாதம் பண்ணி நம்ம காக்காவுக்கு படைச்சோம் அப்படின்னாக்க எள்ளு சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாதத்தை படைக்கும் போது நமக்கு என்னென்ன கஷ்டம் இருந்தாலும் எல்லா கஷ்டத்தையும் சனீஸ்வர பகவான் வந்து எடுத்துக்குவாரு. நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நம்மள ரொம்ப நல்லபடியா பாத்துக்குவாரு. நீங்க உங்க வீட்டுல பண்ணி பாருங்க. பூஜையில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது மூணு விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஒண்ணு ஹனுமானை வச்சு கும்பிடுறது. அந்த ஹனுமானையும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க தெற்கு பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணி சுவாமி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. ரெண்டாவது நம்ம சனீஸ்வரனை தான் வச்சு கும்பிட போறோம் அப்படின்னாக்க கண்டிப்பா அரச மரத்து கீழே மட்டும்தான் வச்சு கும்பிடணும். மூணாவது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது. உங்களால வந்து பூஜையும் பண்ண முடியாது ஹனுமானை வச்சும் கும்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒண்ணுமே இல்லை, சனிக்கிழமை நல்லா விரதம் இருந்துட்டு நீங்க வந்துட்டு எள்ளு சாதமோ தயிர் சாதமோ வந்து காக்காவுக்கு படைச்சாவே சனீஸ்வரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நம்ம கேட்கிற எல்லாத்தையும் சனீஸ்வரன் பகவான் கொடுப்பாரு. பதிலாம் நாங்க வந்து ஹனுமானுக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பூஜை பண்ணுவோம். அதே வீடியோவை வந்து இதோட சேர்த்து அட்டாச் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. बाल समय रवि भक्ष लियो तब तीन हो लोक भयो अंधियारो आही सो त्रास भयो जग को यह संकट काहू सो जात नटार
देवन आनी करी विनती तब छाड़ दियो रवि कष्ट निवारो। को नहीं जानत है जग में कभी संकट मोचन नाम तिहारो, संकट मोचन नाम तिहारो। काली की त्रास कपीस बस गिरी जात महाप्रभु पंथ निहार, क्योंकि महामुनि शाप दियो तब चाहिए कौन विचार विचार। द्विज रूप लिए महाप्रभु सो तुम दास के शोक निवारो। को नहीं जानत है जग में कभी संकट मोचन नाम तिहारो, संकट मोचन नाम तिहारो। अंगद के संग लीन गए सिय खोज कपीश यह मैन उचारो, जीवत ना बचे हो हम सोजू बिना सुधिलाए यहाँ पग उधारो। थके तट सिंधु सब तब लाए सिया सुधि प्राण उबारो। को नहीं जानत है जग में कपि संकट मोचन नाम तिहारो, संकट मोचन नाम तिहारो। रावण त्रास दही सिया को सब राक्षसी सो कहीं शोक निवारो। आही समय हनुमान महाप्रभु जाए महा रजनी चर मारो। चाहत सिया अशोक सो आगे शोध प्रभु मुद्रिका शोक निवारो। को नहीं जानत है जग में कपि संकट मोचन नाम तिहारो, संकट मोचन नाम तिहारो। मान लगो उर लक्ष्मण के तब प्राण तजे सुत रावण मारो। लै ग्रह वैद्य सुशेन समेत तब गिरी द्रोण सुबीर उपारो। आनी सजीवन हाथ दिए तब लक्ष्मण के तुम प्राण उबारो। को नहीं जानत है जग में कपि संकट मोचन नाम तिहारो, संकट मोचन नाम तिहारो। रावण युद्ध अनाज कियो तब नाग की फांस सब सिर डारो। श्री रघुनाथ समेत सब दल मोह भयो यह संकट भरो। आनी खगेश तब हनुमान जु बंधन काटी सुत्रास निवारो। को नहीं जानत है जग में कपि संकट मोचन नाम तिहारो, संकट मोचन नाम तिहारो।
बंधु समेत जब आहि रावण रघुनाथ पाताल सिधारो देवन पूजी भले विधि सो बलि देव सब मिली मंत्र विचारो जाय सहाय भयो कबहि आहि रावण सैन्य समेत संहारो को नहीं जानत है जग में कपि संकट मोचन नाम तिहारो संकट मोचन नाम तिहारो आज किए बड़ देवन के तुम फिर महाप्रभु देखी विचारो कौन सो संकट मोर गरीब को जो तुमसे नहीं जात है तारो बेगी हरो हनुमान महाप्रभु जो कछु संकट होए हमारो को नहीं जानत है जग में कपि संकट मोचन नाम तिहारो संकट मोचन नाम तिहारो बाल समय रवि भक्ष लियो तब तीनहु लोक भयो अंधियारो आही सो त्रास भयो जग को यह संकट काहु सो जात नटार देवन आनी करी बिनती तब छाड़ दियो रवि कष्ट निवारो को नहीं जानत है जग में कपि संकट मोचन नाम तिहारो संकट मोचन नाम तिहारो पाली की त्रास कपीस बस गिरी जात महाप्रभु पंथ निहार क्योंकि महा मुनि शाप दियो तब चाहिए कौन विचार विचार कैद्विज रूप लिए महाप्रभु सो तुम दास के शोक निवारो को नहीं जानत है जग में कपि संकट मोचन नाम तिहारो संकट मोचन नाम तिहारो अंगद के संग लेन गए सिय खोज कपीश यह मैन उचारो जीवत ना बचे हो हम सोजू बिना सुधिलाए इहा पग धारो फेरी थके तट सिंधु सब तब लाए सिया सुधि प्राण उबारो को नहीं जानत है जग में कपि संकट मोचन नाम तिहारो संकट मोचन नाम तिहारो रावण त्रास दही सिया को सब राक्षसी सो कहीं शोक निवारो आही समय हनुमान महाप्रभु जाए महा रजनी कर मारो
चाहत सिय अशोक सो आगे शोधय प्रभु मुद्रिका शोक निवारो। को नहीं जानत है जग में कपि संकट मोचन नाम तिहारो। संकट मोचन नाम तिहारो। मन लगो उर लक्ष्मण के तब प्राण तजे सुत रावण मारो। लय ग्रह वैद्य सुषेण समेत तब गिरि द्रोण सुवीर उपारो। अनि सजीवन हाथ दिए तब लक्ष्मण के तुम प्राण उबारो। को नहीं जानत है जग में कपि संकट मोचन नाम तिहार। संकट मोचन नाम तिहार। रावण युद्ध अनाज कियो तब नाग की फांस सब सिर डारो। श्री रघुनाथ समेत सब दल मोह भयो यह संकट भारो। अनि खगेश तब हनुमान जु बंधन काटी सुत्रास निवारो। को नहीं जानत है जग में कपि संकट मोचन नाम तिहार। संकट मोचन नाम तिहार। बंधु समेत जब अहि रावण रघुनाथ पाताल सिधारो। देवन पूजी भली विधि सो बलि देउ सब मिलि मंत्र विचारो। जाए सहाय भयो तबहि अहि रावण सैन्य समेत संहारो। को नहीं जानत है जग में कपि। वीडियो பிடிச்சிருக்குனாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மிக்க நன்றி இந்த வீடியோ.